திருவாரூர் தேர் பார்க்கலான்னு ரெண்டு நாள் கழிச்சு போயிருந்தேன். அங்க போனோடனே நான் ரொம்பவே சுகத்துல இருந்தேன். அண்ணன் வந்து ஏன்டா தம்பி சுகமா இருக்கான்னு கேட்டாரு. இந்த தேர் என்னால் இழுக்க முடியாது, இமயமலையே தனியாளா இப்ப இதையும் இழு அப்படின்னாரு. அப்படியான்னு சொல்லிட்டு நானும் அவரோட பேச்சை கேட்டு முட்டாள்தனமா இழுத்தேங்க. அந்த கயிறை கூட நம்மளால தூக்கமுல்ல. அப்புறம் தான் அதோட பிரம்மாண்டத்தை பாருங்க, அந்த வீல் சைஸே என் தலையை தாண்டி இருந்துச்சு. இந்த தேரோட வெயிட் மட்டும் பாத்தீங்கன்னா 400 டன்னுங்க. அது மட்டும் இல்லாம அதுல நிறைய சிலைகள்லாம் சின்ன சின்னதா செஞ்சு வச்சிருந்தாங்க, அதை பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த தேரை நிப்பாட்டுறதுக்கு முட்டுக்கட்டை தான் யூஸ் பண்ணாங்க. இந்த முட்டுக்கட்டை வெயிட் மட்டுமே ரொம்ப அதிகம், நம்மளால தூக்க முடியாது. இதனால நிறைய பேர் உள்ள சிக்கி இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி பெல் கம்பெனி இவங்களுக்காக ஹைட்ராலிக் பிரேக்கும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு பிரம்மாண்ட தேரை இழுக்கிறதுக்கு 300 அடி நீளம் உடைய கயரும் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம 96 அடி உயரம், 31 அடி அகலம். இதை அலங்காரம் பண்றதுக்கு 500 கிலோ துணி, 400 டன் மரம், இப்படி எல்லாம் இருக்கிறதுனாலதான் இது ஏசியாவிலே மிகப்பெரிய தேருன்னு சொல்றாங்க. அப்படியாப்பட்ட திருவாரூர் தேருக்கு நீங்களாம் வந்ததுன்னா கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.